ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கேமிங் வித் டாபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்போவுமே நான் கொஞ்சம் லேட்டாக வருவேன், இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நம்ம வந்து இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, க்ரேசி ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் வந்து இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேரும் பண்ணிடுங்க. யாரெல்லாம் என்ன மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், நானே கொஞ்ச நாள் தாங்க வீடியோ போடல. சரி சரி கோவப்படாதீங்க, ரொம்ப நாளாக வீடியோ போடல. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா, கிராண்டில் ஏதோ புதுசாக அப்டேட் வந்திருக்கு, அப்புறம் ஐஸ்கிரீம் 7 வேற ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த கேம்லாம் நான் இன்னும் ப்ளே கூட பண்ணி பார்க்கலங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேம்லேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிட்டு அதுக்கப்புறமா கிராண்டி ஐஸ்கிரீம் 7லாம் ப்ளே பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா டாபி குட்டிஸும் இப்போ வந்து லைக் பண்ணிடுங்க. நானே ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தானே வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷனே போவோம். ஸோ டக்குன்னு இப்போவே லைக் பண்ணிடுங்க. ஆஹா, இங்கே தாங்க போயிட்டு இருக்கேன் அந்த ஆண்டி. ஹாய் ஆண்டி, உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தால் இப்படி தான் ரூமில் போட்டு அடைச்சி வைப்பீங்களா? கையில் வேற பேன் வச்சிருக்கேன். ஐயோ பார்த்துருச்சிங்க. நோ நோ ஆண்டி நோ, நம்மளே இப்போ தான் கேம்க்குள்ளே வந்தோம், அதுக்குள்ளே போட்டு தரலான்னு பார்க்குதே. என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக வருது? இன்னைக்கு நம்மளால் டே 1 எஸ்கேப் போக முடியாது போலையே. நானே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாச்சும் டே 1 எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இந்த ஆண்டி என்னங்க வெறிகொண்டு துரத்துது. மறுபடியும் நம்ம கீழே தான் போகணுமா? போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இன்னும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. என்னங்க ரொம்ப நேரமாக துரத்துது. நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு முட்டு சந்தையில் மாட்ட போகிறோம்னு நினைக்கிறேன். டேடே எங்கடா இருக்குது வலி? வலி வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. ஓ கார் ஷெட்டு, இன்றைக்கி நம்ம வந்து கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆண்டிகிட்டேருந்து நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் போவோம், அதுக்கப்புறம் போயிட்டு காருக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுக்கலாம். இது என்னங்க இன்னும் துரத்திக்கிட்டே இருக்குது? நம்ம கிராணியே பரவாயில்ல போலையே, கிராணி கொஞ்ச நேரம் தான் துரத்தோம், அதுக்கப்புறம் போயிடும். இது என்னங்க இவ்வளோ நேரமாக துரத்திக்கிட்டே இருக்குது? வேறு ஏதாச்சும் வலி இருக்கான்னு பார்ப்போம். ஆ இங்கே ஒரு வலி இருக்குங்க, இது உள்ளே போயிட வேண்டியதுதான். வா வா இப்போ வந்து பிடி பார்ப்போம். குதிச்சிடுறா கைப்புள்ள, நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டோம். நம்ம குரோபர் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போவோம். ஏ ஆண்டி, நாங்கள்லாம் கிராண்டே மாட்ட மாட்டோம், டாபிஸ் ஏ ப்ரோ பிளேயர் இன்னும். ஓகேங்க அப்படியே பொறுமையாக போவோம். ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா? என்னங்க இப்போ தானேங்க எஸ்கேப் போகணும், அதுக்குள்ளே பார்த்துருச்சு. ஏமா சும்மா ஒரு பேச்சுக்கு ப்ரோ பிளேயர்னு சொன்னால் உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்குற. என்னங்க ஆளை காணோம், ஒரு வேளை பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோ. ஆமாங்க பின்னாடி தாங்க வருது, அப்படியே ஓடுறா ஓட. ஐயோ பார்த்துருச்சு பார்த்துருச்சு, நீ ப்ரோ பிளேயர் தான், நான் ஒத்துக்கிறேன், என்ன மட்டும் விட்டுரு ஆண்டி ப்ளீஸ். என்னங்க இது நம்மளோட பெரிய ப்ரோ பிளேயராக இருக்கே, இப்போ வேறு வழி இல்லை, நம்ம மறுபடியும் மேலே தான் போகணும். என்னங்க இந்த வீட்டையே நம்ம வந்து சுற்றிக்கிட்டே கிடக்குறோம். ஆ வரல வரல, நல்ல வேலை வரல. அப்படியே போயிட்டு இந்த க்ரோ பர்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, என்னங்க இது வேற கத்திக்கிட்டே கிடக்குதுங்க, காதெல்லாம் கொய்யுங்குது. வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு போய் பார்ப்போம். இது என்னது? இது ரெஸ்ட் ரூமு. சரி நாம் அப்படியே இந்த இங்கெல்லாம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம். டாபி குட்டீஸ், இன்னும் யாராச்சும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டக்குனு இப்போவே லைக் பண்ணிடுங்க. ஏன்னா பார்த்தீங்களா எப்படி வெறிகுண்டு துரத்துதுன்னு? நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டே 1 எஸ்கேப் போக முடியும். ஸோ மறக்காமல் இப்போவே லைக் பண்ணிடுங்க, முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேரும் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்க, இங்கெல்லாம் வேறு எதுவுமே இல்லை. இது நேரா இதெல்லாம் எடுக்க முடியாதா? நம்ம அப்படியே அந்த சைடு கொஞ்சம் ட்ராயர்ஸ் இருக்கு, அதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துடலாம். ஓப்போ ஐயோ மறுபடியும் பார்த்துருச்சுங்க, நல்ல வேலை கீழே இடம் இருந்ததுனால தப்பிச்சோம், இல்லைனா என்ன ஆயிருக்கும்? நம்ம இந்த கிச்சன்லையாச்சும் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். டே இந்த கேமில் கார் எஸ்கேப் இருக்குதா இல்லையாடா? எதுவுமே தர மாட்டேங்கிறீங்க. என்னங்க எல்லாமே எம்டியாக இருக்கு. இந்நேரம் அந்த ஆன்டி வேற கீழே வந்திருக்குமே, இதெல்லாம் ஓப்பன் ஆகாதா? அந்த ஆன்டி வரதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகலாம். ஓடு ஓடு. ஐயோ ஐயோ பார்த்துருச்சிங்க பார்த்துருச்சிங்க. ஏ எத்தனை வாட்டிமா துரத்துவேன், உனக்கு வீட்டிலனா வேறு வேலையே இல்லையா, எங்களே துரத்திட்டு கிடக்குற. ஆஹா மறுபடியும் முதல்ல இருந்தா? என்னங்க வந்துக்கிட்டே இருக்கு, போலாடே வேறு வழி இல்லை. ஆ இது பேசாமல் இது உள்ளே போயிடுவோம். போப்போ க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். அப்போ நல்ல வேலை தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு வேலை உள்ளே வந்துருமோ. ஆ மியூசிக் நின்றுச்சுங்க, வரல வரல வரல, எஸ்கேப் ஆகிட்டோம் எப்படியோ. ஆனால் அது கண்ணில் மாட்டக்கூடாது, இங்கே எதுவுமே இல்லையா. இப்போ நம்ம பொறுமையாக வெளியில் போவோம். ஆண்டி எங்கே இருக்க ஆண்டி? என்னங்க ஆளை காணோம். சரி நம்ம இந்த ரூமில் போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துடலாம். என்னடா வச்சுருக்கீங்க, கார் கீ இருந்தால் கொடுங்கடா பார்ப்போம். இது என்னது டோர் கீயா? டே கார் கீ கேட்டால் டோர் கீ கொடுக்குறீங்க, பிளடி ஃபூல். சரிங்க இங்கே வேறு எதுவும் இல்லை, எல்லா ரூமும் எம்டியாகவே இருக்கேன், நான் வேறு எங்கடா போயிட்டு செக் பண்ணுவேன், இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கேயும் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு வேறு கார் எஸ்கேப்புக்கு நிறையா திங்ஸ் தேவைப்படும், எல்லாத்தையும் எங்கே வச்சுருக்கானுன்னு தெரியலையே, இதையாச்சும் எடுத்துகிட்டு போவோம். இந்த ஜாக்கை வச்சு தான் நம்மளால் டயரை மாட்ட முடியும், டயரே இன்னும் நம்மளுக்கு கிடைக்கலங்க. இதை எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் போயிடுவோம். இந்த ஆன்ட்டி வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. என்னங்க பார்த்துருச்சு எங்கெங்க இருக்கு? ஆஹா இங்கே தான் இருக்கா,
ஏ உள்ள வந்தீங்கன்னா அப்படியே ஜாக் எடுத்து மண்டையில போட்டுருவேன். என்னங்க போயிடுச்சு பாத்தீங்களா, அந்த பயம் இருக்கணும். டாபிஸ் எப்ரோ பிளேயர் இன்னும் வேணாம், திரும்பி வந்துட போகுது, அப்படியே போயிடட்டும். இங்க ஏதாச்சும் இருக்காடா? இல்லடா, எல்லாமே எம்டியா வச்சிருக்கீங்க. இது வீடா என்னதுரா, எதுவுமே இருக்க மாட்டேங்குது. இது உள்ளாச்சும் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் ஒண்ணு இல்லையா? இந்த ஆன்டி வந்து நம்ம தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எங்கேயும் எடுத்து ஒழிச்சு வச்சிருச்சுங்க. எங்க வச்சிருக்கீனே தெரில. என்னங்க மறுபடியும் அலக்கானோ? ஆ, இங்கே கொஞ்சம் ட்ராயர்ஸ் இருக்கு, இதையும் ஓப்பன் பண்ணிடுவோம். என்ன வச்சிருக்கீங்க? ஏதோ இருக்கு கார் கீ. ஐயோ, மறுபடியும் பார்த்துருச்சுங்க. இந்த ஆன்டி வேற சுற்றி சுற்றி நம்மளே துரத்துது, வேற வேலையே இல்லைங்க இதுக்கு. இதா கார் கீ, அப்படியே போட்டு நம்ம மறுபடியும் எஸ்கேப் பண்ணலாம். ஓடு ஓடு. எத்தனை வாட்டிடா இந்த வீட்டை ரவுண்ட் அடிக்கிறது? நானும் சுற்றி சுற்றி ஓடுறேன், வந்த இடத்துல தான் வந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த வீட்டில் மட்டும் நம்ம கிராணி வந்து துரத்து நினச்சிடுவீங்க, நம்ம இந்நேரம் மாட்டியிருப்போங்க. ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்குங்க வீடு. திரும்பவும் நம்ம இங்கே போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அந்த ஆன்டி வேற வந்துட போகுது. ஆஹா, பார்த்தீங்களா வருது, நல்ல வேலை மாட்டல. எத்தனை வாட்டிங்க சுத்த விடுறதே. இங்கெல்லாம் செக் பண்ணியாச்சுல, இங்கே வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையா? சரி, ரைட்டு விடுங்க, நம்ம அப்படியே. ஐயோ, பார்த்துருச்சிங்க பார்த்துருச்சிங்க. ஏங்க என்னங்க இது, தேவையில்லாமல் இந்த கேமில் வந்து மாட்டிக்கிட்டோமோ? எங்கே போனாலும் பார்க்குது. நல்லா ப்ரோ பிளேயர்ரா, என்னையே பயக்காண்டீங்களாடா. நல்லா கிராணிக்கு கூட பயப்பட மாட்டேன்டா. இங்கே ஏதாச்சும் இருக்குமா? டேப் இருந்தால் கொடுங்கடா. டேப்போம் இல்லையா, மறுபடியும் பார்த்துருச்சிங்க. என்னங்க இது, ஒரு இடத்துல கூட செக் பண்ணவே விட மாட்டேங்குது, சும்மா சும்மா வந்து துரத்திக்கிட்டே கிடக்குது. ஐயோ ஐயோ, நோ, நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். இந்நேரம் மண்டையிலே போட்டிருக்கோம் பேன் எடுத்து. அப்படியே நம்ம இந்த சைடாக ஓடிடலாம். ஓடுறா ஓடுறா, இந்த ஆன்டி கண்ணில் மட்டும் மாட்டவே கூடாது. இங்கே என்னடா வச்சுருக்கீங்க? ஓ, கட்டர் இருக்குங்க. அப்பா, வந்ததுக்கு கட்டராச்சும் கிடச்சிதே. டாபி குட்டீஸ், இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த ஆன்டி வந்து வெறி கொண்டு துரத்துது. டக்குன்னு எல்லாம் லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்மளால் டே ஒன்லேயே எஸ்கேப் போக முடியும். பார்த்துங்க சொல்லிட்டேன். ஆஹா, மறுபடியும் பார்த்துருச்சா? யாரெல்லாம் லைக் பண்ணலையோ டக்குனு இப்போவே லைக் பண்ணிடுங்க. பார்த்துங்க, வெறி கொண்டு துரத்திக்கிட்டு இருக்கே சொல்லிட்டேன். மறுபடியும் நம்ம போயிட்டு கார் ஷெட்டுள்ளே போவோம், வேற வழி இல்லை. ஏன்னா இந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்குது நம்ம சுற்றி ஓடுறதுக்கு. இங்கேங்க வருதா? ஆ, வருது வருது வருது. ஐயோ, அந்த சைடு போகுது பார்த்தீங்களா? கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, கட்டரை எடுத்து வாயை கட் பண்ணி விட்ருவோம், பார்த்துக்கோ. இன்னும் மறுபடியும் வெளியில் போயிடுச்சு. இது எப்போ வரும் எப்போ போகணும்னே தெரிய மாட்டேங்குது. என்னங்க வருது, மியூசிக்கே வரல, ஆனால் ஆன்டி மட்டும் வருதே. ஓடுறா ஓடுறா. எந்த சைடு போகிறதுன்னு தெரியலையா? மறுபடியும் மேலே தான் போகணுமா? நம்ம மேலே போயிட்டு ஒரு பிளாங்க்லாம் ஓப்பன் பண்ணமேங்க, அங்கே தாங்க கட்டு நம்மளுக்கு தேவைப்படும். அதை ஃபஸ்ட்டு போயிட்டு கட் பண்ணுவோம். இப்போதைக்கு வரல, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். நம்மளே ஒரு ப்ரோ பிளேயரு, ஆனால் நம்மளுக்கே வந்து பயத்தை காட்டிடுச்சுங்க இந்த கிளவி. இது வந்து நம்ம கிராணியை கூட ரொம்ப மோசமான கிளவியாக இருக்கும் போலங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே போய் வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த சைட்லனா நம்ம இன்னும் செக் பண்ணலங்க. ஆ, ஆளை காணோம். அப்படியே போயிட்டு இந்த சைடில் இருக்குது, இதையும் செக் பண்ணிடலாம். என்னடா வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஆ, இங்கே டேப் இருக்குது. ஆத்தி, மறுபடியுமா? நோ 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 ஆன்டி நோ. உன் வீட்டை சும்மா சுற்றி பார்க்கலான்னு தான் வந்தேன், ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்ம அப்படியே ஓடிடலாம், டேப்பு வந்து நம்மளுக்கு இங்கே தான் தேவைப்படும். அப்படியே டேப்பை இங்கே போட்டுருவோம். இரிய ஆண்டி, நீ துரத்திக்கிட்டே இருக்கல, உன் காரை நான் ஆட்டிய போகிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஓடுறா ஓடுறா. எந்த சரிங்க எந்த சரிங்க? ஆ, கரெக்டாக வந்துட்டேன். ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. இப்போ நம்ம போயிட்டு நம்ம ஒரு ரூமை ஓப்பன் பண்ணமங்க, அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இந்த ஆன்டி வர துரத்துத, என்னடா வச்சுருக்கீங்க? ஏங்க, டயர் கிடச்சிருச்சுங்க. அவ்வளோதான், நம்ம தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் பாரு கிழவி, ஒன்னாலனா எனக்கு பிடிக்கவே முடியாது. ஐம ப்ரோ பிளேயர் இன்னும் வேணாம் வேணாம், திரும்ப ப்ரோ பிளேயர்னு சொல்லி மன அந்த பேன் எடுத்து மண்டையிலே போட்டுற போது. ஏங்க, இந்த டயரை பாருங்களேன், ஏதோ டாய் கார்லனா இருக்குமே அந்த மாதிரி இருக்கு டயரு. நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காண்டி ஒரு பொம்மை டயரை வச்சிருக்கோ. என்னங்க மறுபடியும் ஆளை காணும்? நல்ல வேலை மியூசிக் வரல, நம்ம அதுக்குள்ள டக்குன்னு ஃபஸ்ட்டு டயரை மாட்டுவோம். எறா ஜாக்கை, என்ன எடுக்க முடியல? ஓ, இதை கீழே போட்டால் எடுக்க முடியுமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஜாக்கை போட்டு அப்படியே டயரை மாட்டுவோம். டயரை மாட்டு 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 சீக்கிரம், அவ்வளோதாங்க டயரை மாட்டியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு டேப்பை போட்டு, இங்கே வேற ஒரு ஒயரை கடிச்சு வச்சுருக்கீங்க அந்த கிளவி, அதை ஃபஸ்ட்டு டேப் போட்டு ஒட்டுவோம். ஆ, ஒட்டு ஒட்டுறா. அவ்வளோதாங்க டேப்பை போட்டு ஒட்டி. ஐயோ, பார்த்துருச்சி பார்த்துருச்சி பார்த்துருச்சிங்க. என்னங்க, ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு. ஓடு ஓடு ஓடு. நான் கூட டேடா, இந்த சைடு இல்லைடா. நல்ல வேலைங்க, முட்டு சந்தில் போய் மாட்டியிருப்பேன். நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எப்படியாச்சும் இந்த ஆன்டி கண்ணில் மாட்டாமல் எஸ்கேப் ஆயிடணும். என்னங்க ஆளை காணோம்? எங்கே போனேன் கிளவி? ஆ, இங்கே போயிடுச்சு. போடா போடா, இத்தாண்டா சான்ஸு. டாபி, எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடுது டாபி. ஓடு ஓடு ஓடு. நல்ல வேலை, எப்படியோ டே ஒன்லேயே எஸ்கேப் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கீ எடுத்து காரில் போட்டால் எஸ்கேப் ஆயிடலாம். கிளவி, இப்போ பிடி பார்ப்போம். என்னங்க ஆளை காணோம்? எடு எடு வண்டி எடு வண்டி எடு. என்னடா போகல, எது காண்ட்டு எஸ்கேப்பா? ஏண்டா டே, என்னடா? ஓ, டோரை இன்னும் ஓப்பன் பண்ணலையா? அடா பாவி, டோரை ஓப்பன் பண்ணாமல் வந்து காரை எடுத்துக்கிட்டு இருக்கேனா? ஓகேங்க, அப்படியே வெளியில் போயிடலாமா? இன்னும் போக முடியல. சரி பரவாயில்ல, நம்ம கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடலாம்.
ஆண்டி வரட்டா, பாய் பாய். உன் கார் எடுத்து நான் கிளம்பியாச்சு, இன்னும் எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவ்வளோதாங்க, ஒரு வழியாக எஸ்கேப் பாயிண்டா பாட்டே ஒன்லையா? யூஎஸ்கே எப்படி? தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். நம்மெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரே, ரொம்ப நாள் கழிச்சு பிளே பண்ணாலும் நம்மெல்லாம் வந்து ப்ரோ பிளேயர்னு வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாம் லைக் பண்ணிடுங்க, அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து டாபிசிய ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன கேம் ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ல பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி ஆர் டாபிஸ்.